தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரடி காட்சியில் அரசு பரிசீலிக்கும் என்பதை கோவாவில் இந்த 13வது ஆண்டு இன்றைக்கு சர்வதேச திரைப்பட விழா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அங்கே நடைபெற்றது. அதில் இது தமிழக அரசின் பங்களிப்பாக இதுவரை கடந்த ஆண்டிலிருந்து தான் மாண்புமிகு அம்மாவின் அரசு தான் 10 லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கி இங்கே தமிழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரில் இருக்கின்ற எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள்லாம் அங்கே சென்று பயிற்சி பெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து இந்த ஆண்டு கூட 35 மாணவர்கள் அங்கே சென்று பயிற்சி பெற்றார்கள். தமிழ் திரைப்படங்கள் அங்கே வெளியிடப்பட்டது. தமிழ் திரைப்படத்தின் சார்பாக தமிழக அரசு சார்பாக அவர்களுக்கு உதவி வேண்டும், 10 லட்சம் ரூபாய் தான் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக கடந்த ஆண்டு 10 லட்சம் ரூபாய் வழங்கினோம். இந்த ஆண்டு 10 லட்சம் ரூபாய் வழங்கி அரசு அங்கே பங்கேற்பதற்கு அனைத்து உதவிகளையும் செய்தது. எனவே நான் அந்த நேரத்தில் சொன்னேன், இது போக தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் திரைப்படங்கள் அதிக அளவில் அங்கே திரையிடப்படுகின்ற சூழ்நிலைக்கு அரசு உதவ வேண்டும் என்று சொன்னார்கள். அதை அடுத்த ஆண்டு ஆக்கப்பூர்வமான அனைத்து உதவிகளையும் செய்து அடுத்த ஆண்டு இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான படங்கள் அங்கே திரையிடப்பட்டன. உதாரணத்திற்கு குறிப்பாக ஒரே ஒருவரை நடித்து தயாரித்து ஒருவர் மட்டும் 2.5 மணி நேரம் அந்த படம் முழுவதும் நடித்து வெளியிடப்பட்ட சமயத்தில் பார்த்திபன் அவர்கள் தயாரித்த ஒத்த சிறு படம் அந்த சர்வதேச திரைப்பட விழாவில் கோவாவில் இடம்பெற்றது. அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். இதே போல் சிறந்த படங்களை சர்வதேச அளவில் தயாரிக்கின்ற படங்களுக்கு தமிழக அரசு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பது தெரியும். இல்லை, அப்படி இல்லை என்பதைத்தான் நான் சொன்னேன். எந்த கட்டடமும் ஒவ்வொரு கட்டடமும் வடிவமைக்கப்பட்ட நேரத்தில் அரசின் சார்பாக ஒரு கட்டடம் ஒரு நீதிமன்றம் கட்டப்படுகிறது என்றால் நீதிமன்றத்துக்கென்று ஒரு டிசைன் இருக்கின்றது. ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு டிசைன் இருக்கின்றது. ஒரு காவல்துறை அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அரசு ஏனாதானம் என்று அந்த கட்டிடத்தை கட்டிவிட முடியாது. அவர் அதில் ஏதாவது அந்த அவர் சொன்ன அந்த அருங்காட்சியகத்தில் ஏதாவது மாறுதல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது மாறுதலுக்கு உட்பட்ட விஷயம் இல்லை. அங்கே ஏதாவது அருங்காட்சியகத்தில் சினிமா துறையை பற்றி ஏதாவது வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அரசு தயாராக இருக்கின்றதாக நான் சொன்னேன். கட்டிடங்கள் பொறுத்தளவில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு டிசைன் மாதிரி வடிவங்கள் இருக்கின்றது. ஒரு நான் சொன்னது போல் அத்தனை அம்சங்களும். ஒரு பள்ளிக்கூடம் கட்டிடம் என்றால் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவின் அரசு அனைத்து பள்ளிகளையும் தரம் உயர்த்துகின்றது. இன்றைக்கு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய்க்கு மேலான கட்டடங்கள் கட்டப்படுகின்றது. அதற்கென்று ஒரு மாதிரி வடிவம் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் ஒன்று போல தான் அந்த கட்டடங்கள். பள்ளி கட்டடம் என்றால் ஒரே மாதிரியாக இருக்கும், காவல்துறை கட்டடங்கள் என்றால் ஒரே மாதிரியாக இருக்கும். இதே போல் ஒவ்வொரு துறைக்கும் அந்த டிசைன் தயாரிக்கப்பட்டு அதன் மாடலாக தான் இருக்குமே தவிர அப்படி இவர் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.